நம்ம இளவரசி விஜய நிர்மலா தேவி படிப்பு முடிச்சிட்டு ஃபாரில்ல இருந்து இன்னைக்கு திரும்பி வராங்க. ராஜா சார் இல்லாத இந்த நேரத்துல வரவேற்பு பலமா இருக்கணும். வெல்கம் யுவர் ஹைனஸ். நீங்க என் பேர் நான்சி, உங்க புது கவர்னர். வரேன்னு லண்டன்ல இருந்து ஃபோன் பண்ணிருந்தேனே, டாடி ஏன் ஏர்போர்ட்க்கு வரல? ராஜா சார் வெளிநாட்டுல இருந்து வர முடியலையா? ஃபோன் பண்ணிருந்தாரு, உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. டாடி இப்ப எங்க இருக்காரு? அமெரிக்காவு பக்கத்துல ஏதோ ஒரு தீவம், அங்க தான் இருக்காரு. குட் மார்னிங். மார்னிங். ஆஷா தேவி, ஆனந்தபுரி இளவரசி, உன் சித்தி, ஐ மீன் ஸ்டெப் மதர். இது என்னோட ஒரே பொண்ணு விஜய நிர்மலா தேவி. ஹவ் டு யூ டு? ஃபைன். உள்ள போ. நிமி, உலகத்திலேயே மிக அழகான மியாமி கடற்கரையில் இந்த அழகு புதுமையை சந்திச்சேன், பழகின, கல்யாணம் பண்ணிட்டேன். உங்ககிட்ட சொல்லணும் தான் இருந்தேன், ஆனா இருந்த பிசியில மறந்துட்டேன். சாரிமா. பை தி வே,
இப்பவே உன் சித்திய நல்லா பாத்துக்க. ஏன்னா இன்ன ரெண்டு நாள்ல நாங்க ஹனிமூன் போறோம். டாடி சாரிமா நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். அப்புறம் பார்க்கலாமே. டார்லிங் போலாமா? ராஜா சாருக்கு எவ்வளவோ வேலை இருக்கும், நீ இப்படி அடம் பிடிச்சா எப்படி? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீ வா அம்மா. நீ போய் ஒரு ரூம்ல படுத்து. டாடி ப்ளீஸ் டாடி. சொன்னா கேளுமா, நீ போய் ஒரு ரூம்ல படுத்து சொல்லல. நீங்க கேட்ட அந்த படத்தை கொண்டு வந்திருக்கேன். இது எங்க மாட்டணும்னு சொன்னீங்கன்னா இந்த அழகான ரூம்ல அந்த போட்டோ எதுக்கு? அதை எடுத்துட்டு இத மாட்டு. அது உங்க சித்தி தான் அதை எடுத்துட்டு இத மாட்ட சொன்னாங்க. அந்த படத்தை குடோன்ல போட்டு வச்சிருக்க. இப்பவே போய் நான் அப்பாவை கேக்குறேன். You mannerless brute! பாரில போய் படிச்சிட்டு வந்தியே, கதவை தட்டிட்டு அனுமதி கேட்டுட்டு தான் உள்ள வரணும்னு தெரியவானா உனக்கு? எங்க அப்பா ரூம்க்குள்ள வரதுக்கு
அனுமதி தேவையில்லைன்னு நினைச்சேன். இப்பதான் தெரிஞ்சது நான் வந்தது என் சித்தியோட புருஷன் அறைன்னு. சாரி டாடி. இனிமே இந்த விஜய நிர்மலா தேவி ராஜா விஜய ரகுநாத பூபதியோட அறைக்கு வரமாட்டா என்னைக்குமே. பாய். பார்ட்டில நீங்க போட்டுக்க வேண்டிய ட்ரெஸ். நான்சென்ஸ். எதை உடுத்தணும், எதை சாப்பிடணும், எப்ப எங்க தூங்கணும்னு பட்டியல் போட்டு சொல்றதுக்கு நான் என்ன பாப்பாவா? யுவர் ஹைனஸ், உங்களுக்கு அட்வைஸ் பண்றதா தப்பா நினைக்காதீங்க. ராஜா சார் கொடுக்கிற இந்த மேரேஜ் பார்ட்டில நீங்க கலந்துக்காம இருக்கிறது மேனர்ஸ் இல்ல. மேனர்ஸ், எட்டிக்வெட், டீசன்ஸ், டிப்ளமசி, வார்த்தைகளுக்கு கொடுக்கிற மரியாதையை கூட மனுஷ உணர்ச்சிகளுக்கு கொடுக்க மாட்டீங்களா? யுவர் ஹைனஸ், அப்பாவோட இதயத்துல இருந்துதான் உன்ன தூக்கி எறிஞ்சிட்டாருன்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது அவர் பார்வையில இருந்து உன்ன தூக்கி எறிஞ்சிட்டாருன்னு. அம்மா, நீ வாழ்ந்த இந்த அரண்மனையில உனக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதுக்கு அப்புறமும் நான் நடைப்பிடமா உலாவிட்டு இருக்கணுமா? நான் இந்த அரண்மனையை விட்டு போக முடிவு பண்ணிட்டேன். அன்புங்கிறது என்ன, அது எனக்கு கிடைக்குமான்னு இந்த அரண்மனை சிறைச்சாலைக்கு வெளியே போய் தேடி பார்க்க போறேன். என்ன ஆசீர்வதிங்கம்மா. Thank you, sir. Congratulations. Excuse me. Hi. Hi. Hi, sir. Thank you, sir. No formality. Enjoy. வெளியூர் மயில் மாதிரி தெரியுதே, புடிச்சிடுறேன். எப்படி? ஃபாலோ மீ. ஓகே. சும்மாரா. டைம் ப்ளீஸ். அவன் ஏழு
சீக்கிரம் பஸ் கிளம்பிட போறோம். அம்மா டிக்கெட் கன்னியாகுமரிக்கு 3 டிக்கெட் கொடுங்க. எங்களுக்கு ரெண்டு பாப்பாக்கு ஒன்னு. நீங்க ஒண்ணு எனக்கு டிக்கெட் எடுக்க வேண்டாம். இப்படி தொட்டதுக்கெல்லாம் கோச்சிட்டா இப்படி புருஷன் முண்டட்டி ஆக போறவங்களுக்குள்ள 1000 இருக்கும். 1986 இருக்கும். இதுக்கோசமா ஊர் விட்டு வந்திருதே. அதானே. Why the hell you shouting at me? That is Alex. ஐயா இத பாருங்க இந்த அநியாயத்தை கேளுங்க ஐயா. மச்சான் இருக்கானே மொறப் பொண்ணு டவுன்ல படிச்சவன் இவன் மேல உயிரே வச்சிருந்தான். இவளும் தான்யா என் தங்கச்சியா? நான் உனக்கு தங்கச்சியா? உனக்கு பொண்டாட்டியா? ஸ்டாப் இட். ஏய் சின்ன பொண்ண அடிக்கப்படாதுன்னு பார்த்தா என்ன ரொம்ப துள்ளுற? பாக்கிறதுக்கு டீசன்ட்டா தான் இருக்கா. இந்த பரதேசி பசங்களை விட மோசமா இருக்க மாட்டா. இருந்தாலும் சமாளிச்சல. ஹலோ, எதுக்காக தான் காத்துட்டு இருக்கீங்களா? உமாவா? எப்படி நான் தான் பாலுன்னு உனக்கு அடையாளம் தெரிஞ்சது? பேரு பாலுவா? என்ன யாரோ ஒரு உமான நினைச்சிட்டு இருக்கா. சும்மா ஒரு கேஸ் தான். இந்த சூட்கேஸ் கொஞ்சம் பிடிங்க. பாலோட ஆளா இருப்பாளோ? வண்டியில நடந்தது இவங்க கிட்ட சொல்ல போறடா. என்னடா பண்றது? அதான் எனக்கு ஒண்ணு புரியல. ஃபாலோ பேக். பரவாயில்லையே, எதிர்பார்த்ததுக்கு மேல அழகா தான் இருக்க. இந்த பாப்போலாம். என்ன நாய்க்கிற, போலாமா? போலாப்பா. எம்பால யார் இந்த புள்ள? தூரத்து உறவு. அப்படியா? நம்ம மேட்டுக்குடி மீச மோலியாருக்கு என்ன வேணும்? தம்பி பொண்ணு. என்ன அது அநியாயமா இருக்கு? நம்ம கதிரேச மோலியார் பொண்ணா இது? உன் சின்ன மாமன் பொண்ணாச்சே, தூரத்து உறவுங்கிற? ஆமா, சின்ன மாமா இப்ப தூரத்துல டெல்லியில இருக்காரு. உறவு தூரம் தானே? சரி சரி, வண்டி எடு. சரி சரி. ஆமா, இப்ப இந்த புள்ளங்க எதுக்கு வந்திருக்கு? ஓ, அபிராமியத்தை பாத்துட்டு போய் வந்திருக்கான். என்ன நாய்க்கிறே, கேள்விய நீயே கேட்டு பதிலையும் சொல்லிக்கிறியே. இவங்க அப்பா டெல்லிக்கு மாத்திராக இருக்காராம். வீடெல்லாம் வசதியா பிடிக்கிற வரைக்கும் எங்க வீட்லயே தங்கட்டும்னு சின்ன மாமா லெட்டர் போட்டிருந்தாரு. இவங்க தாயி செருகம்பட்டி ஜமீன் பொண்ணு இல்ல? உன் மாமா நல்ல புளியங்கும்பா தான் பிடிச்சான். ஏய் ஏமா, உங்க அம்மா நல்லா இருக்காங்களா? என்ன நாய்க்கிறே, மாமி செத்து போய் 3 வருஷம் ஆச்சு, இது கூட தெரியாதா? உங்க அப்பா இந்த ஊரையும் உறவையும் மறந்து உன் தாயே கதின்னு மாமியார் வீட்டுல இருந்துட்டாரு. உனக்காவது உங்க அத்தை நினைப்பு வந்திருக்க. சரி சரி, வீடு வந்துருச்சு, நிறுத்து, இறங்குமா. மாமா, டேடி பாத்துரா, எப்ப பார் இதுக்கு விளையாட்டுதான். வா, என்ன பாக்குற? நம்ம வீடுதான். ஆமா, எங்களை எல்லாம் உனக்கு தெரியாதுல்ல. நான் தான் உங்க அப்பாவுடைய ஒரே தங்கச்சி அபிராமி அத்தை. இது என் ஒரே பிள்ளை பாலமுரளி, பாலுன்னு கூப்பிடுவோம். இவ என் மூத்த பொண்ணு சுலோச்சனா, அவ பையன் ராமு. ஹலோ. என் கடைசி பொண்ணு காஞ்சனா. கண்டி பிசாஸ் காஞ்சனா. ஏய், உனக்கும் பேர் வச்சிருவாங்க. இவளை உள்ளூர்ல தான் கொடுத்திருக்கேன். புருஷன் வீடு பக்கம்தான், 3வது தெருவு. அதனால அவருக்கு 3 வேளையும் இங்க இருந்து தான் திண்டி. ஏய், எங்க அப்பா பேர டைட்டலோட சொல்லட்டுமா? வந்தா பரந்தாமன். உமா, எல்லாத்துக்கும் மேல இந்த குடும்ப வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேங்க அண்ணே. என்னையா மீச, உன் ஸ்டாப்பிங் வந்துருச்சா? யோ மீச, போனோ வந்தோனு வா. லேட் ஆச்சுன்னா இங்க இருக்கிறவனுங்க என்ன கொத்துக்கறி போட்டுருவானுங்க. இது எந்த ஊரு? எல்லாம் இந்தியாக்குள்ளதான்.
இந்தாயா முனிசிபாலிட்டி குப்பை வண்டி மாதிரி கண்ட கண்ட இடத்துல வண்டி நிப்பாட்டான் எப்பதாயா டவுன் போய் சேர்றது நீ ஊருக்கு புதுசா ஏய்யா ராமபிலாஸ் பஸ்ல ஏறினா அப்படித்தான் டிரைவர் மீச இருக்காரு அவர் வீட்டண்ட ஒவ்வொரு ட்ரிப்பு நிறுத்தி வீட்டுக்குள்ள போய் குசல விசாரிச்சுட்டு தான் கிளம்புவார் இஷ்டம் இருந்தா இரு இல்லேன்னா பஸ் நின்னு தான் இருக்கு இறங்கி போயிரு அப்ப பணத்தை திருப்பி குடியா பைக்குள்ள பணத்தை போட்டேன்னா பரமசிவனே கேட்டாலும் திருப்பி தர மாட்டேன் அபிராமி காபி வேண்டாமா வாங்கண்ணா காபி குடிக்காம பஸ்ஸே ஓட்ட முடியல இவ யாருன்னு தெரியதா நம்ம உமா தம்பி கதிரேசன் மண்ணா நீ எப்படி வளர்ந்துட்ட 15 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ஒப்பனுக்கு இப்பதான் ஞாபகம் வந்தோன்னு அனுப்பி வச்சிருக்கானோ அவன் படிச்சு பெரிய ஆபீஸ் ஆயிட்டான்ல அது இருக்கட்டும் நீ என்ன வேலை பாக்குறீங்க பெரியப்பா டிரைவர் வேலை பாக்குறமா ஏன் மத்தவங்க வேலையெல்லாம் பாக்குறீங்க உங்க வேலையை பார்க்க வேண்டியதானே உங்க அம்மா மாதிரி எப்போ சிரிச்ச முகம் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா எனக்கும் உங்க மீசை ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மீசை வச்சுதான் நான் வேலைக்கே சேர்ந்தேன் அம்மா இல்லாத பொண்ணாச்சேன்னு செல்லம் கொடுக்காம கண்டிப்பா வளர்த்தேன் இப்படி பண்ணிட்டாளே போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்டா அவங்க தேடி கண்டுபிடிக்கிறாங்க நோ நிர்மலா காணா போன விஷயம் ரொம்ப ரகசியமா இருக்கணும் இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா நம்ம ராஜ பரம்பரைக்கு அவமானம் அதே மான பிரச்சனை கூட இந்த விஷயம் எந்த பத்திரிகையில வரக்கூடாது என் பொண்ணு எந்த இடத்துல இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வர வேண்டியது உங்க பொறுப்பு புறப்படுங்க இந்தாப்பா இத தைக்கணும் என்ன கேக்குற இது நடந்து தெஞ்ச செருப்பு மாதிரி இல்ல 6 மாசமா கறி கிடைக்காம கட்டிச்சு தின்னது மாதிரி இருக்கு இதுக்கு 1/2 மீட்டர் தோல் போட்டதா செருப்பு உரிமை வரும் 4 ரூபாய் கொடுத்துரு என்னது 4 ரூபாயா இதுக்கு நான் புதுசே வாங்கிடுவேன அப்ப ஒன்னு செய்ய இத தூக்கி கன்னியாகுமரி கடல்ல எரிஞ்சிட்டு நான் தச்சி வச்சிருக்கேன் ஒரு வேளை போட்டு எடுத்துக்க நான் பிளாட்ஃபார்ம்ல வாங்க மாட்டேன் ஷோரூம்ல தான் வாங்குவேன் அப்ப இது எங்க தச்சிக்க சார் வாங்க போயா செருப்பு கொண்டு வந்தாங்க வார இருந்து போச்சு இத தச்சு குடு இன்னும் கொஞ்சம் உயரமா இருந்தா பெங்களூர் சுந்தரமூர்த்தி கோயிலோட சேர்ந்து போய் கால் குதிரை ஆடலாம் கோயில் போயிட்டு வந்தியா இல்ல போயிட்டு வா தச்சு வைக்கிறேன் ஆடி பஸ் மாதிரி ஒரு செருப்பு ஏங்கா எங்களை எடுத்த போட்டோவை காட்டுங்கக்கா அவசரப்படாத நாளை கழுவி பிரிண்ட் போட்டு காட்டுறேன் பானோ குரோமேட்டிக் ஏய் போனோ குரோமேட்டிக் சச்சி பான்க்ரோமேடிக் கொஞ்சம் தானே வித்தியாசம் ஐயோ மாமா தப்பு தப்பா இங்கிலீஷ் பேசுறியே உன்கிட்ட டியூஷன் படிச்சி நான் எப்படி பெரிய ஆளா போறேன் ஆமா நீ பெரிய ஆளா ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருக்க விரும்பற உயிரோட இருக்க விரும்பற இப்படி தான் ஏதாவது எடக்கு முடக்கா பேசுவான் எல்லாம் அவங்க அப்பா மாதிரி அவர் ஏன வம்பு கிழுக்குற அவர் என்ன பேச்சுக்கு வராரா இல்ல இந்த வீட்டு வாசப்படியே தான் மிதிக்கறாரா அதான் வேளை வேளைக்கு காபி டிபன் சாப்பாடு ராத்திரி பாலும் புள்ள ஒசரத்துக்கு டிபன் கரியர்ல எடுத்துட்டு போறியே ஒரே ஒரு வேளை கொண்டு போகாம இரு இங்க வந்து கொட்டிக்கறாரா இல்லையான்னு பாறேன் உமா இந்த பந்தா பரந்தமன்னா யாரும் தெரியாதல்ல அவ புருஷன் இந்த புள்ளையோட அப்பா ஆமா மாப்பிளையே லட்சணமா ஒதுங்கி இருக்காரு அதுக்கு பேரு பந்தானா அவர் பந்தா தான் கட்டுவாரு நான் ஏதோ விட்ட குற தொட்ட குறனு பிறந்த வீட்டுக்கு வந்துட்டு போனா வந்து போறியா நீ வந்து இருக்கதெல்லாம் அள்ளிக்கிட்டுல போற ஆமாண்டி கஞ்ச பிசாசே உன்ன மாதிரி இந்த வயசுல 10 பைசா 15 பைசான்னு சேர்த்து வச்சா பரவாயில்ல நாங்க என்னத்த சேர்த்து வச்சோம் இதோ எங்க போறது காலம் இவ மேல வந்து பிறந்துட்டான் அதுல உனக்கு என்ன கஷ்டம் நான் பாட்டி வீட்டுல தானே இருக்கேன் சரி நீ இருந்துக்கற திருப்பி இன்னொன்னு வந்து பிறந்துட்ட அது எப்படி உனக்கு தெரியாம அதானே முளைச்சு மூணு இருடி அக்கா இப்ப மூணு அலைக்கெல்லாம் மதிப்பு இல்ல ரெட்டை அலைக்குதான் மதிப்பு இருடி வர இல்ல நீ எப்படி வர எப்படி எங்க குடும்பம் குடும்பம்னா என்னன்னு இங்க வந்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஹோம் ஸ்வீட் ஹோம் ஓ இன்று பௌர்ணமி முழுக்க முழுக்க சைவ சாப்பாடே பரிமாறப்படும் என்பதை மட்டனற்ற மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்ல குழந்தைங்களுக்கு கொடுங்கத்த பெரிய மனுஷி நீ எனக்கு குழந்தை தானம்மா கைய கட்டு தேங்க் யூ அம்மா எனக்கு இரு இந்த அம்மா கிட்டே வாங்கிக்கிறேன் தேங்க்ஸ் Thank you.
என்ன கனவு காண்ற? தம்பி வீட்ல தடபடல டேபிள் சேர் போட்டு சாப்பிட்டுப்பான். இங்க கையில வாங்கி சாப்பிட்டு கூச்சப்படறா போல இருக்கு. அதுக்குள்ள உங்க வீட்டு ஞாபகமா? எங்க அப்பாவ நினைச்சிட்டு இருந்தேன். நான் இங்க வந்ததுக்கு உங்க எல்லாரையும் சந்திச்சதுக்கு அவர்தானே காரணம். சரி, எங்க வீட்ல உங்களுக்கு எல்லாரையும் பிடிச்சிருக்கா? அத்தை, பெரியப்பா, சுலோச்சனா, காஞ்சனா, ராமவிலாஸ், பாலு, BALU, அதாமா உன் அத்தா? ஏ, உனக்கு பிடிக்கலையா? சட்டப்படி சம்பிரதாயப்படி நான் உனக்கு அத்தான் தான். அதுக்காக அத்தான்னு கூப்பிடணும்னு அவசியம் இல்ல. பாலுன்னு கூப்பிட்டா போதும். பேர் பிடிக்கலன்னு டேயின் மட்டும் கூப்பிடறத? நான் அப்படி எல்லாம் கூப்பிட மாட்டேன். வேணுனா டேய் பாலு வந்தா கூப்பிடுறேன். ஏன் இப்படி திடீர்னு சீரியஸ் ஆயிட்ட? என்னாச்சு உனக்கு? இல்ல, என் சிரிப்பு நியாயமானு தோணுச்சு. நிரந்தரமானு நினைச்சு பார்த்தேன். ஏங்க, நான் அதிகமா சிரிக்கிறேனா? இல்ல, அழகா சிரிக்கிறேன். டேய், அது யா தலகனி குடுடா என்கிட்ட? இல்ல, எந்த நேத்தி நானா வந்து படுத்துறேன். இன்னைக்கு நான் தான் வந்து படுத்துறேன். குடுடா கேளுமா? குடு விடாத. பச்ச, நீ வந்து விடு. குடு போறியா? இல்ல, நான் குடு மாட்டேன். குடு குடு முடியாத. குடு மாட்டேன். குடு இரு, அம்மா வந்து. டேய் டேய், என்னடா கண்ணு போட்டுட்டீங்க? இந்த கண்ணு பிசாசு என் தலவாணி எடுக்குது. சரி, நீ அத கொடுத்துரு, உனக்கு வேற தரேன். ராம்விலாஸ் பால் சாப்பிறியா? நான் அப்போ குடிச்சிட்டேன். ஏ, குடு. இந்தடா. ஐயா, இதா நல்ல போர்வை. என்னடா, என்ன சீக்கிரம் வந்துட்டியா? அது இருக்கட்டும், நான் ஒன்னு கேப்பேன், அதுக்கு பதில் சொல்ல முடியுமா? குடிக்க முடியாத பால் எது? சரியா சொன்னா நான் உன்னை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பேன். சரியா சொல்லலன்னா நீ எனக்கு முத்தம் தரணும். எப்படி இருந்தாலும் சட்டையில எண்ணெய் அக்கா போட மாட்டேன். விடுறா டேய், வண்டிக்கு நேரம் ஆச்சுடா. சரி தாத்தா, நீ டிஃபனுக்கு வரும்போது ஒன்னு ரெண்டு மூணு நாலு கமல் கட்ட வேணும், அவ்வளவுதானா? வாங்கிட்டு வரப்போ. என்னடாது, தூங்குறவள போய் தொந்தரவு பண்றீங்க? காத்தால நாங்க தூங்கினா மட்டும் சத்தம் போடுறிய? சரி, நீ போய் குளிப்போ. இப்ப ஒண்ணும் குறைஞ்சு போல, கவலைப்படாத, இன்னும் டிஃபனே ரெடி ஆகல. வயடி, பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆகல, போ. பள்ளி விளக்கிட்டு வாமா, காஃபி சாப்பிடலாம். எல்லாரும் கொஞ்சம் விலகி நில்லுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம்னா என்ன கேளுங்க. அதோ தெரியுதே, அந்த பாறையை பத்தி சொல்ல முடியுமா சார்? அதுக்கு விவேகானந்தர் பாறைன்னு பேரு. நீங்க கண்ணால பாக்குறத விளக்குறன்னா உங்களுக்கு கைடு. அறிவால மட்டுமே பாக்குறத விளக்கக்கூடிய கைடு அந்த கடவுள். அந்த கடவுளை தியானம் பண்றதுக்காக விவேகானந்தர் அந்த பாறையை தேர்ந்தெடுத்தார். அதோ ஒரு மண்டபம் தெரியுதே, அது கூட அவர் நினைவா தான் கட்டினது. எனி மோர் க்வெஸ்சன்ஸ்? ஏன் சார், இந்த கன்னியாகுமரி அம்மன் வரலாறு பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அம்மனை பத்தியா? சிவன் தன்னை கல்யாணம் பண்ணிக்குவார்னு நம்பிக்கிட்டு இருந்த பார்வதி கல்யாணத்துக்கே அவர் வராதனால வெக்ஸ் ஆயிட்டாங்களாம். கல்யாண விருந்தெல்லாம் மண்ணா போச்சா? அதான் இந்த ஊர்ல மண்ணெல்லாம் கலர் கலரா இருக்குதான். அந்த விருந்தெல்லாம் மண்ணாகாம இருந்திருந்தா நம்ம ஊர்ல சோத்து பஞ்சமே இருந்திருக்காது. வெரி குட், பிரமாதமா பேசுறீங்க. நீங்க இப்ப நான் காட்டுனதெல்லாம் நல்லா சுத்தி பாத்துட்டு இருங்க. நான் ஒரு முக்கியமான வேலையை போயிட்டு ஒரு அரை மணி நேரத்துல வந்து மீதெல்லாம் விளக்கி சொல்றேன். ஓகே, தேங்க்யூ.
Thank you. அம்மா, இந்த இடத்த பத்தி நீங்க சொல்றதெல்லாம் நிஜமா இல்ல ரீலா? எது? என்ன பார்த்தா ரீல் விடுற மாதிரி தெரியுது. அந்த காலத்துல பரமசிவனுக்காக பார்வதி வெயிட் பண்ணதுல இருந்து முந்தா நாள் கமலஹாசன் ஸ்ரீதேவி ஷூட்டிங் எடுத்த வரைக்கும் எல்லாமே டீடைலா தெரியும். ஷூட்டிங்கா? இங்க ஷூட்டிங் எடுப்பாங்களா? பின்ன என்ன? இந்த இடத்துல தான் ஸ்ரீதேவி நடந்து வரும்போது கால் தவறி கீழே விழுறாங்க. அவங்கள கை பிடிச்சு கமலஹாசன் மேல தூக்குறாரு. அவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் சீன் எடுத்தாங்கமா ஸ்ரீதேவி தூள் டக்கர் Dress. ஆமா. இந்த சினிமாவுல தான் ஹீரோயின் கீழே விழறப்போ ஹீரோ கைய பிடிச்ச உடனே காதல் வந்துரும். ஸ்டூபிட். கொஞ்சம் கூட யதார்த்தமே இல்லாம. சினிமாவுல கூட வாழ்க்கையில நடக்கிறத காட்டுறாங்கல்ல Your Highness. என்ன இளவரசியை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறேன்னு பாக்குறியா? நான் பார்த்த இங்கிலீஷ் படத்துல அப்படிதான் கூப்பிட்டாங்க. உன்னையும் கூப்பிடணும்னு தோணுச்சு, கூப்பிட்டேன். ஏன் உனக்கு பிடிக்கலையா? இப்பதான் எனக்கு பிடிச்சிருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. என் வீட்டு இளவரசி, அழகான இளவரசி, இப்படி பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு இருந்தா மாத்திக்க துணி இல்லாம ஏன் பேண்ட் சட்டை போட்டுக்கிறதா ஊர் ஜனங்க நினைப்பாங்க. அந்த ஊர்வாயை மூடணுங்கிறதுக்காக இந்த பாவாட தாவணை வாங்கிட்டு வந்தனே தவிர ஏதோ மாமன் பொண்ணாச்சுன்னு மயக்கத்துல வாங்கிட்டு வரல. இந்தா பிகு பண்ணாம சீக்கிரம் கட்டிட்டு வா, நான் பாக்கணும்ல. என்னடாது பேண்ட் ஷர்ட்? ஒண்ணு இல்ல, பாவாட தாவணி. உமா லட்சுமி மாதிரி இருக்கா, பாவாட தாவணி கட்டிக்கிட்டா மகாலட்சுமி மாதிரி இருப்பா. நீ தானே சொன்ன? அதான் சொல்லலையே. சொல்லல, சொன்ன மாதிரி இருந்தது. அத்த பொண்ணுல இருக்கும் இருக்கும். இன்னும் ஏன் நிக்கிற? இந்த பாவாட தாவணில நீ எப்படி இருப்பேன்னு பாக்கணும் நம்ம ஆசைப்படுறாங்கல்ல. சீக்கிரம் போ, கட்டிட்டு வா. வேண்டாம் வேண்டாம், என் கால வேண்டாம். நல்லா இருப்பா. எங்க விழுந்தாலும் வாழ்க. நீயே போ, பாவாட தாவணி வாங்கி கொடுத்தது இந்த போஸ்ட்மேன் மூலமா ஊருக்கு தெரியட்டும். செலக்ஷன் எப்படிமா? எது? துணி 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 நல்லா இருக்கு. கதிரேசன், கனாட் பிளேஸ், நியூ டெல்லி. இது உண்மையான உமாவோட அப்பா அட்ரஸ் இல்ல? அன்புள்ள அண்ணாவுக்கு அநேக நமஸ்காரம். என் மகள் உமாவை உங்களுடன் தங்க அனுப்புவதாக எழுதியிருந்தேன் அல்லவா? அவளுக்கு அங்கு வந்து தங்க இஷ்டமில்லையாம். என்னுடனே டெல்லிக்கு வந்து விட்டாள். இங்கு தங்குவதற்கு வசதி கிடைக்கும் வரை ஹோட்டலில் தான் தங்கி இருக்கிறோம். சிரமத்திற்கு மன்னிக்கவும். அபிராமி, பாலு மற்றும் குழந்தைகளுக்கு என் அன்பை சொல்லவும்.
யாருக்கு மலட்ற அத்தை இது வேற முருகேசுக்கு நமக்கு இல்ல உங்கள் தம்பி கதிரேசன் அப்பா நல்ல வேளை இந்த லெட்டர் என் கையில கிடைச்சது मनुषा कुड़ीपो ஐயே எனக்கு பாடல வராது பாட்டி நீங்க பாடிருங்க இல்லனா தாத்தா பாடிடுவாரே பாடுமா பாடுமா ப்ளீஸ் பாடுங்கமா பாடுங்கத பாடுங்கமா சரி சரி பாடுங்கடா
என் பிள்ளைகளை கொடுத்தேன். விஷமாச்சே. அப்படின்னா என் பிள்ளைங்க. கலந்த பாலை கொடுத்துட்டேன். குடும்பமே அழிஞ்சு போச்சு. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இந்த பாவி உயிரோட இருந்தா என்ன, செத்தா என்ன? அந்த செய்தி கேட்க நான் உயிரோட இருக்க கூடாது. ஆமா, நானும் வரேன் உங்களோட. நீங்க சாப்பிட்ட பல்ல தான் பல்லி விழுந்திருந்ததுமா. அத நாங்க சாப்பிட்டதை நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. அப்படியா? கடவுளே, என் பிள்ளைங்களை எல்லாம் எனக்கு திருப்பி கொடுத்துட்ட. நல்ல வேலை அத்தை கொண்டு ஆகல. அவங்க இல்லாத உங்க வீட்டை நினைச்சு பார்த்தா. விளையாட்டு கூட அப்படி நினைக்காத. எங்க வீடு தேன் கூடு மாதிரி. அம்மா இல்லைன்னு கூடு கலைஞ்சிடும். உங்களை நினைச்சா எனக்கு பொறாமையா இருக்கு. ஏன்? அத்தை மாதிரி எனக்கு ஒரு அம்மா இல்லையே. அதனால என்ன? நீயும் ஒரு மக தானே, ஐ மீன் மருமக. ஜஸ்ட் இருக்கிற ஒரு முறை தான் சொன்ன. காஞ்சனா, காலையில தலைவலிக்குதுன்னு சொன்னியே, இப்ப எப்படி இருக்கு? இப்ப வயித்த வலிக்குது. பரவாயில்ல, வலி கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிட்டு தான் இருக்கு. ஏதாவது மருந்து வாங்கி சாப்பிட தானே? காஞ்சனாவா? காஞ்சனானே பேர் வச்சிருக்க கூடாது, கஞ்சானான்னு வச்சிருக்கணும். அவ்வளோ கஞ்சா. இவ்வளவு பெரிய குந்தலான்னு ஆச்சரியப்படுறீங்களா? சேச்சே, இவ்வளவு நீளமான சௌரிய நீ எங்க வாங்கியிருப்பேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன இன்னைக்கு நேரத்தோட வந்துட்டீங்க? இன்னைக்கு சம்பளம் நாள் இல்லையா? வீட்டு கோழி வாங்கிட்டு எனக்கு இருமல் மருந்து ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்தேன். இருமல் மருந்தா? இதுவா? ஆமாங்க்கா, மாமா எப்ப பார்த்தாலும் இருமல் மருந்துன்னு இதைத்தான் வாங்கிட்டு வருவாரு.
ஆனா தாத்தா இருமி நான் பார்த்ததே இல்ல நோட்டீஸ் ஒட்டி இருக்கிறது அதுல டிராமாவா சினிமாவாடா ஒரு நல்ல டாக்டர் பார்க்க கூடாதானே மருந்தா இருந்தாலும் இப்படியே பாட்டில் பாட்டிலா சாப்பிடுவாங்க கொடுங்க பாத்துமா பாத்து பாட்டில் பாட்டிலா சாப்பிடுறதா கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி சோடாவோ தண்ணியோ கலந்து சாப்பிடணும் இல்ல பிரிப்பா டேய் ராமவிலாஸ் கொஞ்சம் ஊருக்கு ரெடி பண்றா இன்னொரு தடவை என்ன ராமவிலாஸ்னு கூப்பிட்டா சரிதான் போடா பெரியமல்சா இவர்க்கானே இவங்க அம்மாவுக்கு இடுப்பு வலி வந்தப்ப ராமவிலாஸ் பஸ்ல தான் கூட்டிட்டு போனேன் ஆஸ்பத்திரிக்கு போறதுக்குள்ளே பிறந்துட்டான் அதனால தான் அவனுக்கு ராமவிலாஸ்னு பேர் வச்சேன் படிச்ச பொண்ணு டாக்டர் சீக்கிரமா மருந்து சாப்பிட சொல்லியிருக்காரு வரட்டுமாமா பெரியப்பா ஏன் பெரியப்பா இருமல் மருந்து மறக்கிறீங்க எனக்கு ஒண்ணும் இருமல் இல்ல ஆமா நீங்க ஏன் குடிக்கிறீங்க கவலைப்படாத வேணும்னா குடிக்காம இருக்கலாம் கவலைப்படுறவன் இந்த பாட்டில பிடிக்காம இருக்க முடியாது அதெல்லாம் சும்மா நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன்னா முப்பனை வளர்த்தி ஆளாக்குனேன் அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த குடும்பத்தையே மறந்துட்டான் அபிராமிக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் அவளும் சந்தோஷமா இருந்தா மாப்பிள்ள சோமு ரொம்ப நல்லவர் ஆண்டவ ஆக்சிடென்ட் மூலம் அவரை தாங்கிட்டு அழைச்சிக்கிட்டார் என் தங்கச்சி குடும்பத்தை காப்பாத்துற பொறுப்பை நான் ஏத்துட்டதால எனக்குன்னு ஒரு குடும்பத்தை நான் ஏற்படுத்தல என்னைக்கு அபிராமி அமங்கலியா பார்த்தனோ அன்னையிலிருந்து இந்த தண்ணி இல்லாம தூக்கமே வர்றதில்ல பெரியப்பா உங்க மனசுல இப்படி ஒரு கலக்கம் இருக்குன்னு இதுக்கே இப்படி கலகறியாமா அபிராமிக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்து துடிப்பா அந்த நேரத்துல நான் படுற அவஸ்தை ஆண்டவனுக்கு தான் தெரியும் நெஞ்சில் கிடந்த தாலியை பறிச்சவன் நெஞ்சில் இருந்த வலியை பறிச்சிருக்க கூடாதா இப்ப சொல்லுமா நான் குடிக்கிறது தப்பா மன்மதா நீ அந்த ரவுடி பசங்களை விரட்டினிய அதுக்கு நன்றியா கரும்பு சார ரதி உங்ககிட்ட கொடுக்க சொல்லிச்சு எனக்கு தான் கொடுத்து வைக்கல நீ ஆவது குடி இவ்வளவுமா அவள அன்பு உன் மேல வச்சிருக்கு சீக்கிரம் குடி அவங்க அப்பா வர்ற காட்டி இந்த கோவலையில வாங்கிட்டு போகணும் குடி கரும்புச்சாறு கொடுத்தனுப்பிச்சா என்ன அர்த்தம் சே மன்மதா இந்த செருப்பு காலை கிடைக்குது என்னன்னு பாரு இது மாட்டை சரியா கொல்லாம தைச்சது ரெண்டு குத்து குத்துனா செத்து போகும் அப்ப குத்து ஆமா இதவே தைச்சு போடுறீங்களே ஒரு புது செருப்பு வாங்க கூடாது நான் இருக்கிற நிலைமையில எப்படா புதுசு வாங்க முடியும் ஏன் முடியாது ரெண்டு வாரம் இருமல் மருந்து குறைங்க வாங்கிடலாம் ரெண்டு வாரம் இருமல் மருந்து குறைச்சிட்டா அப்புறம் நாலு வாரம் வீட்டுல படுத்துக்க வேண்டியதான் அவ்வளவு கவலை எனக்கு கொஞ்சம் கடையில இருங்க எனக்கு கரும்பு சேர் குடிச்ச வகுத்த கிடக்குது கொஞ்சம் சரி போயிட்டு நடக்கும்போது முன்வாரம் அறுந்து போய் ரிமேர்ஸ்ல இழுக்குது கொஞ்சம் பார்த்து தச்சு கொடுப்பா மீச நீங்களா என் கண்ணையே என்னால நம்ப முடியலையே பஸ் டிரைவரா ஓடி சம்பாதிச்சது பத்தாதுன்னு இப்படி எல்லாம் ஒரு தொழிலா குடும்பத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் இறங்கிட்டீங்களே சொல்றது கேக்குறது எதுக்கு வந்தேன்னா அதான் பார்த்தா தெரியுதே போற போக்க பார்த்தா மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு தெரு தெருவா ஜோடி பேர் ஜோடி பேர் அப்படின்னு இறங்கி கொஞ்சம் கேள்றா என்னத்தையா கேக்குறது அதான் கண்ணாலே பாக்குறேனே ஒரு கையில ஊசி இன்னொரு கையில வாரு இத விட என்ன அத்தாட்சி வேணும் இத உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து காட்டுறேன் மீச உனக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்பாடா இப்பதான் நிம்மதி இத வந்துட்டான் பாரு இவனையே கேளு என் கடையில என்ன கலட்டா ஓஹோ நீதான் செருப்பு கிடக்காரனா எங்க மீச எங்க பார்த்த உடனே கப்புன்னு எனக்கு வைத்த கலக்கிடுச்சு அதுக்கு முன்னாலேயே எனக்கு கலக்கிடுச்சு உங்க ரெண்டு பேருமே சேர்த்து நான் வேணாம் ரமு ஏண்டா சரித்திரத்துல இவ்வளவு குறைஞ்ச மார்க் வாங்கியிருக்க சரித்திரத்துல இடம் பெறணும்னு தான் நல்லா பேசுற இலக்கியத்திலயும் இடம் பெறுவ
அந்த காலத்துல நான் படிக்கும் போது சரித்திரத்துல 80 90 மார்க் எல்லாம் வாங்கிருக்கே தெரியுமா? உங்க பழைய ப்ரோகிரஸ் ரிப்போர்ட்ட நான் பார்த்தேன். சரி. அண்ணா, நீ படிக்கும் போது இந்த நிலமையே வேற. இப்ப 20 வருஷம் சரித்திரம் கூடி இருக்குல, அதையும் சேர்த்து தான படிக்கணும். தேங்க்ஸ் காஞ்சு. தரமு, ஸ்டாண்ட் அப் ஆன் தி பெஞ்ச். மானத்தை வாங்காத இறங்கு. ஓ. நைஸ் பாய் நோ. பிக்னிக் கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன். இது கூட புரியலையா? மாமா, இதுல ஒரு சந்தேகம். இது ரொம்ப முக்கியம் இப்போ. இதெல்லாம் படிச்சு மேலே ஆப் போறே. எப்ப பார்த்தாலும் புத்தகத்தை கட்டிட்டு அழறான். மாமா மாமா, என்ன பிக்னிக் கூட்டிட்டு போ. அம்மா கிட்ட இருந்து 20 ரூபாய் வாங்கிட்டு வரேன்னு சொன்னா தானே அறிவு வளரும். இப்போ இந்த மாமா சொல்றேன், அம்மா கிட்ட போய் ஒரு 20 ரூபாய் வாங்கிட்டு வா. அண்ணா நானு? நீ இல்லாமல, நீ தானே ஃபைனான்சியர். வேற யார் வரதுனாலும் வரலாம். நானே காசு போட்டுக்கறேன். கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கலாமா? ஓ குடிக்கலாமா? அது உமா, இங்கெல்லாம் கூல் ட்ரிங்க்ஸ் நல்லா இருக்காது. சோடா சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். அதுவும் கோலி சோடா தான் பெஸ்ட். ஒரு கோலி சோடா கொடுங்க. கட்ட கட்ட விரல் இருக்கும்போது கட்ட எதுங்க? எப்படி? ஐயோ என்னென்ன உமா இருக்கேன்னு நீயும் ஹீரோ மாதிரி தான் நடிச்சு பாக்குற. முடியலையே. இன்னைக்கு என்ன கிழமை? திங்கக்கிழமை. அதானே, இந்த திங்கக்கிழமை வந்தாலே எனக்கு ப்ராப்ளம். மத்த நாள்னா குடு மாமா, நான் உடைச்சு தரேன். கொஞ்சம் சீமாட்டி பணம் நான் தானே. நீங்க கொடுங்க சார் எல்லாருக்கும். ஆனா எனக்கு மட்டும் வேண்டாம், எனக்கு கொஞ்சம் தொண்டை வலி. சொந்த காசா இருந்தா தானே அருமை தெரியும். ராமக்கண்ணா, உனக்கு என்ன வேணாலும் வாங்கிக்கடா, வாங்கிக்கடா. எனக்கு 2 ஃபைவ் ஸ்டார் வேணும். டேய், அண்ணன் தான் கண்ணடிச்சு வாங்க வேணாம் சொல்றார்ல, ஏன்டா வீணா செலவு வைக்கிற? நீ ஒண்ணு அம்மா அக்கா முன்னாடி நாம எது கட்டாலும் வாங்கி கொடுப்பாரு. என்ன நீ ஏதாவது கேளு. ராமகண்ணா, ஜெயிண்ட் வீல் ஏறிக்கிறியா? சொல்லாம் நினைச்சேன். உமாக்கா? உமாக்கு தலை சுத்துமா? எனக்கு ஒண்ணு சுத்தாது. எனக்கு சுத்தம் சுமாரு. ஏன்பா, 1 ரூபாய்க்கு எத்தனை சுத்து? 10 சுத்து. அப்படியா? இந்த ரெண்டு பேரையும் உட்கார வச்சு ஒரு 100 சுத்து சுத்து. அதுக்கு முன்னாடி இறக்கி விட்டுறாத. சரி சார். வா பார்த்தா. அப்பா, ஒரு வழியா ஏத்தி விட்டுட்டு வந்துட்டேன். அந்த பசங்க ராட்டினம் சுத்துறதுக்குள்ள நாம ரெண்டு பேரும் தனியா இந்த உலகத்தையே சுத்திட்டு வரலாம். என் கூட தனியா இருக்கிறதுல அவ்வளவு இன்ட்ரெஸ்டா? என்ன, நீ ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கேன்னு சொன்னா சாப்பிடறதுக்கு வாங்கி கொடுங்க மாமான்னு சொல்லுவான். சிரிக்கிறது இருக்கட்டும். வீட்டுல தான் கேக்குறதுக்கும் முடியல, குடுக்கறதுக்கும் இடம் இல்ல. இங்க நீ எனக்கு ஒரு கிஸ் குடுத்துதான் ஆகணும். வசதி எப்படி? சரி, நான் இப்ப 3 எண்ணெய் போறேன். அதுக்குள்ள நீ எனக்கு முத்தம் கொடுக்குற. கொடுக்கல, நான் அந்த பாம்பு புத்துக்குள்ள கைய விட்டுடுவேன். வெட்டி வீரப்பு, இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். அப்படியா? இப்ப பார். இதுல எந்த புத்துல பாம்பு இல்லைன்னு தெரியலையே. 1 2 விட்டுருவேன். 1 2 2 3
ஆகிறதுக்குள்ளையாவது ஒரே ஒரு முத்தம் கொடுத்துருவோமா? டிராபிக் அடைஞ்சலாம், அந்த பக்கமா போங்க. கஷ்டமா? நீங்க நானும் செருப்பு வரும் போல. மன்மதா, நீங்களும் நானும் கரும்பு சாரும் போல. அது இருக்கட்டும், நம்ம கல்யாணத்துக்கு எங்க அப்பா சம்மதிக்கணுமே. சம்மதிக்கலன்னா ஓடி போயிருவோம். ஐயோ, எங்க அப்பா! உங்க அப்பனாலாம் ஓட முடியாது. ஓட முடியாது? என் கொல பெருமையை கெடுக்க வந்த கோடாரி விறக விறகுல மாமா, காம்பு. ஏய், நான் பாஞ்சா பாம்புடா. படுத்த பண்ணியா? என்னடா விளக்க ஏத்தி ஏத்தி இறக்குற? ஃபாதர், இது சாதாரண விளக்கு இல்ல, ஒளி விளக்கு. ஒளி விளக்கா? இருக்கிறது ஒரு விளக்கு, எதையோ நினைச்சு இதை உடைச்சிடாத. இத குடு, போய் படு.
நீ துவச்சு கிளிக்கிறதுக்கு ஏன் வேட்டி தான் கிடைச்சதா? நீ எதுக்காக வந்தேங்கிறது எனக்கு தெரியும். இதுக்கு மேல துவச்ச உன்னை துவச்சிருவேன். மரியாதை வீட்டுக்கு வாடா. அங்க என்னடா பார்வை? வாடா. ஏ ரதி, குளிக்க வரேன் துவைக்க வரேங்கிறதுலாம் இதுக்கு தானா? இனிமே நீ குளிக்கவே வேண்டாம். அப்படி குளிக்கிறதா இருந்தா கங்கையில இருந்து தண்ணிய வீட்டுக்கு கொண்டு வரேன், அங்க வந்து குளி. வா. யூ இடியட்ஸ், தின்ன தூக்கி பசங்க, யூஸ்லெஸ் ராஸ்கல்ஸ். உங்களை நம்புறேன் பாரு, என்ன சொல்லணும்? யுவர் ஹைனஸ், நாங்க தேடாத இடமே. ஷட் அப். இத சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? பிளாக்கார்ட்ஸ், எனக்கு தெரியும் என் மகளை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு. கெட் லாஸ்ட். ஐ சே கெட் லாஸ்ட். அதே ஐஜிக்கு ஃபோன் பண்ணு. எதுமே உனக்கு ஆகாதன் தெரியும்ல, கண்டதே சாப்பிட்டு இருமிட்டு கிடக்குறேன். இருமிட்டுன்னு அண்ணா ஏதோ மருந்து சாப்பிடுவாங்களே. இரு இரு, அண்ணா சாப்பிடுற மருந்து எடுத்துட்டு வரேன். இந்தாமா காஞ்சிடா, இந்த மருந்து சாப்பிடு. சாப்பிடுமா, மூக்க பிடிச்சு சாப்பிடுறேன். ஒரே மூச்சுல குடிச்சிருமா, குடிச்ச தண்ணி சரியாகும். தாத்தா தண்ணி ஊத்திதான் குடிப்பாரு. நீ அப்படியே குடிமா, இருமல் சீக்கிரமா போயிடும். என்னத்த காஞ்சனாவுக்கு இருமிட்டு இருந்தா? அண்ணன் சாப்பிட மறந்து கொடுத்த. ஐயோ, அத குடுத்துட்டீங்களா? என்னம்மா வீடு ஒரே அமைதியா இருக்கு, என்னாச்சு? பாருங்க பெரியப்பா, அத்த உங்க மருந்த காஞ்சனாவுக்கு இருமலுக்குன்னு கொடுத்துட்டாங்க. ஐயோ, அது பெரியவங்க பெரிய மீசு உள்ளவங்க சாப்பிடுற மருந்தாச்சே. அவ்வைய பார்த்து இங்கிலீஷ்ல ஒரு பாட்டு இருக்கா, அது என்ன? ஐயோ, என் குழந்தைக்கு என்னாச்சு? நாக்கு பரலுதே. அண்ணே என்னாச்சுண்ணே? ஐயோ பால முரலு. அன்னைக்கு எங்களை பிக்னிக் கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு போய் என்ன வீல் அது, ஜெயண்ட் வீல்ல ஏத்தி விட்டு நீயும் உமாவும் அத அம்மா கிட்ட சொல்லட்டுமா இல்ல மாமா கிட்ட சொல்லட்டுமா? என்னமா அது, இவ குடிச்ச மாதிரி உளறா? ஆமா, அண்ணனோட இருமல் மருந்து சாப்பிட்டிருக்கா. எது அம்மா? அது விஸ்கி. விஸ்கி? விஸ்கியா? அப்படினா அது அது மருந்து பேரு. நீ போ அபிராமி, அவ கொஞ்ச நேரம் தூங்கினா சரியா போயிடும், இருமல் நல்லா ஆயிடும். சரி வாடா. அந்த ட்ரூயட்ட அப்படியே பாடி காட்டணுமா? அஞ்சு நிறுத்துறா, அவ எப்பவும் போய் சொல்ல மாட்டா. நீங்க ரெண்டு பேரும் எங்கிட்ட இருந்து எதையோ மறக்கிறீங்க. அது ஒண்ணும் இல்ல, நாங்க ஒருத்தர் ஒருத்தர். என்னம்மா? அது சரி அண்ணே, சீக்கிரம் ஆக வேண்டியது பாருங்க. வீட்டுக்கு விளக்கேத்த ஒரு பொண்ணு வந்தாச்சு, சின்ன அண்ணனுக்கு லெட்டர் போட்டு கல்யாண தேதி நிச்சயம் பண்ணுங்க. தொடர்ந்து 100 மணி நேரம் சைக்கிள் ஓட்டுவார். சைக்கிள்ல சுத்திக்கிட்டு இருக்கானே கருவாப்பைய, அவன் என் பொண்ண கடத்தணும்னு திட்டம் போட்டிருக்கான். அவனை நீங்க இன்னைக்கு ராத்திரியே கடத்திடணும். கடத்துறதுதான் எங்க வேலை. சுமார் எத்தனை மைலுக்கு அந்தாண்ட கடத்தணும்? 200 மைலுக்கு அப்பால கொண்டு விட்டுடுங்க. அப்ப மைலுக்கு 2 ரூபா போட்டு 400 ரூபா கொடுங்க. சபாஷ், இந்தாங்க 100 ரூபா அட்வான்ஸ். காரியத்தை கச்சிதமா முடிங்க, நாளைக்கு காலையில் நான் உங்களை பாக்குறேன். எல்லாரும் போயிட்டாங்க, இவன் மட்டும் ஏன் இங்க நிக்கிறான்?
நான் வர ரதியை பார்க்க போறோம் என்னையா இங்க நிக்கிற நான் ஓட்ட மாட்டேன்னு உனக்கு சந்தேகம் வந்துருச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நான் மைசூர் வேலை தேடி வந்த வேலை கிடைக்கல திரும்பி போகலனா காசு இல்ல பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து தூங்குனா போலீஸ் புடிச்சுக்குவாங்க வெளிச்சமா இருக்குதே நீங்க வந்த விடியற வரைக்கும் போக மாட்டேன் அப்படியே நீ கொஞ்ச நேரம் சுத்து அதெல்லாம் முடியாதுங்க சும்மா சுத்தவனாயா 10 ரூபாய் தரேன் வச்சுக்க அப்படியே வந்தறேன் சீக்கிரம் வந்துருங்க ஆஹா ரதி கவலைப்படாத ஒரு அருமையான பிளான் வச்சிருக்கேன் அது வரைக்கும் பொறுமையா இரு இந்த மன்னவனுக்காக இந்த ரதி எத்தனை நாள் வேணாலும் காத்துக்கிட்டு இருப்பா எனக்காக எத்தனை சுத்து சுத்துறீங்க இதையாவது சாப்பிடுங்க சாப்பிட மாட்டேன் ஏ ஊட்டி விடணும் ஐயே ஆச ஆ ஆ ஐயோ என் பொண்ணே காணுமே நான் என்ன செய்வேன் சைக்கிள் ஓட்டிட்டு இருந்த என் பையனையும் காணுமே எங்க போயிருப்பான் எங்க போனாலும் விட கூடாது வாங்கடா நீங்க பெரிய செயல் வீரர் தான் சீக்கிரம் போங்க அந்த இள உள்ளங்களை பிரிச்சீங்க இங்க நடக்கிறதே வேற எவனாவது என்னை தாண்டி போலிய அத்தனை தலை உருளும் நல்லா இருக்க என் மாமா உன்னை கஷ்டப்பட்டுதான் சதிக்கிருக்கான் மாமனா நான் பிரம்மாவை சொன்னேன் எனக்கு பிடிக்கும்னு இந்த மாதிரி நீ ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தியா உங்களுக்கு பிடிக்கணும்னா நான் ட்ரெஸ் இல்லாம தானே வரணும் ஐயோ பொம்பளைங்க பேசுற அளவுக்கு ஆபாசமா ஆம்பளைங்களால கூட பேச முடியாதுப்பா போதும் போதும் ரசம் போட்டுமா வேண்டாம் வேண்டாம் நீ சாப்பிட்டியா பொண்ணுக்கு இதே நிறைஞ்சிட்டா வயிறு நிறைஞ்ச மாதிரி அடி பாவி இதுக்குள்ள வயிறு நிறைஞ்சிடுச்சா ஆம்பளை ஆபாசமா பேச மாட்டாங்கன்னு இப்பதானே சொன்னீங்க ஆண் ஒரு பொண்ணை இதயத்துல சுமந்தா பொண்ணு அவன் உயிரை தம் வயித்துல சுமப்பா ஐயோ தத்துவம் சென்டிமெண்ட் இப்படி எல்லாம் புட்டு புட்டு வைக்கிறியே கொஞ்சம் ஊர்க வைமா ஊர்க யோர் ஹைனஸ் ஆமா நீ என் இதய சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி இது கொஞ்சம் புரிய உனக்காக பெரிய அரண்மனை நந்தவனம் அந்த புறம்னு கட்டி நீ என் ஆட்சி புரியறத ரசிச்சுக்கிட்டு இருப்ப ஒரு சின்ன வீடு என்னது சின்ன வீடா ஒரு குடி
அத சுத்தி நிழல் தரும் மரங்கள் நிலவு காயும் வானம் வெளியில ஒரு கைது கட்டில் போட்டு நீங்க படுத்துறீங்க உங்க காலடியில நான் காலமிக்கிட்டு இருக்கேன் எப்படி இருக்கோ உன் கால் இந்த பூமியில படக் கூடாதுன்னு தான நான் கற்பனை பண்ணிட்டு இருக்கேன் எப்படி 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 I want to be a big man. I want to be a rich man. I want to be a big man. I want to be a rich man. I want to be a someone. It dikkum irukkum endan selvaakku endan pakkam irukkum endan pallaakku I want to be a very big man. I want to be a very very rich man. I want to be a want to be a someone very big and very rich I say ராஜா
I want to be a big man. I want to be a rich man. I want to be someone. I want to be someone very different. I want to be someone. I say. எக்ஸ்கியூஸ் மீ முருகேஸ் முதலியார்னு ஆமா மேட்டுக்குடி மீசு முதலியார் தானே அவர்தான் என் பார்ட்னர் பார்ட்னர்னா ராமவிலாஸ் பஸ்ல அவர் டிரைவர் நான் கண்டக்டர் இப்போ நான் டியூட்டில இல்ல அவர் வீடு எங்க இருக்குங்க அத வரறேன் அவர்தான் அவர் தங்கச்சி மகன் பல உங்க மாமாவை தேடி இவர் வந்திருக்கார்ப்பா ரொம்ப தேங்க்ஸ்ங்க நீங்க என் பேர் கதிரேசன் டெல்லில இருந்து வந்திருக்கேன் சின்ன மாமா ஆமா ஊமா கல்யாண விஷயமா பேச வந்திருக்கேன் எனக்கு சொத்து பத்தில எல்லாம் நம்பிக்கை இல்ல. உமாவை நல்லபடியா வச்சு காப்பாத்தணும். உமா தங்கமான பொண்ணு. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாம போய்டுமா என்ன? கல்யாண தேதியை நீயே நிச்சயம் பண்ணிட்டியா? ஜனவரி 16ஆம் தேதி. என்ன? முகூர்த்தம் ரொம்ப பக்கத்துல இல்ல. என்ன அபிராம் என்ன சொல்லுதே? ஒண்ணு இல்ல. உமா நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி அவளுக்கு தாலி கொடி நாங்களே செஞ்சு போடலான்னு. வேஷம் நல்ல செய்யுங்க. ஏன் கல்யாணத்துல விட்டு போன உறவு உமா கல்யாணத்துல ஒண்ணு சேர்ந்ததே. மாப்ள வாங்க உட்காருங்க. பரவாயில்லை மாமா. நாள் நெருங்கிடுச்சேன்னு நானே பத்திரையெல்லாம் அடிச்சுட்டு வந்துட்டேன் கல்யாணம் ஆன உடனே உமாவை மாப்பிள்ள கூட அனுப்ப வந்திருக்கு ஏன்னா அவருக்கு லீவ் கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு அவன் என்ன கவர்மெண்ட் உத்தியோகமா பாக்குறான் என்னன்னு அப்படி சொல்லிட்டீங்க கவர்மெண்ட்ல வாங்குற சம்பளத்தோட ஜாஸ்தி வாங்குறாரு மாப்பிள்ள ரகுநாதன் இந்தியன் ஆயில்ல ரீஜனல் மேனேஜரா இருக்கார் மாப்பிள்ள ரகுநாதனா அண்ணே உமாவுக்கு அவரை பிடிச்சிருக்கு அவருக்கும் உமாவை பிடிச்சிருக்கு கிட்டத்தட்ட லவ் மேரேஜ் மாதிரிதான் மாமா இத உமாவை உங்ககிட்ட சொன்னாளா உமா சொல்லாம எனக்கு எப்படி தெரியும் உமா உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வராம போனாங்கிறதுக்காக நீங்க எல்லாம் கல்யாணத்துக்கு வராம இருந்தாதீங்க கல்யாண வேலையில நீங்க தான் செய்யணும் நான் படிச்சு சொன்னேன் லெட்டர் எல்லாம் போட்டுறோம் ஊருக்கு போயிட்டு வாமா சின்ன ஊருப்பா எனக்கு போர் அடிக்கும் நான் போலே நினைச்சு இதெல்லாம் நான் லெட்டர்ல எழுதினே அண்ணே நான் புறப்படுறேன் ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே வந்து நீங்க எல்லாம் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் நான் வரட்டுமா எந்த உரிமையில நீ அவ மேல கை வைக்கிற அவ என்ன உன் மாமன் பொண்ணா அதனால தான் கேக்குறேன் எதுக்காக அப்படி நடிச்சா டேய் இதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன் ஜமா என் தம்பி வந்திருந்தான் உண்மையான உமாவோட அப்பா இதுக்கு மேல நீ உண்மை சொல்லேன்னா நல்லா இருக்காது ஏமாத்தனோடனே திட்டம் போட்டு வந்தவ எப்படி மாமா பேசுவா நான் எந்த திட்டத்தோடையும் வரல யாரையும் ஏமாத்தவும் இல்ல நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தது உண்மை உங்களோட பழகினது உண்மை உங்ககிட்ட என் மனசை பறி கொடுத்தது உண்மை ஆனா உமானு சொன்னது மட்டும்தான் போய் அதுல கூட உள்ளுக்கு ஒண்ணு இல்ல ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்போ இவ்வளவு உண்மையை சொன்னவ நீ யாருங்கிற உண்மையை சொல்லிடுறது இதையே நம்பாத நீங்க நான் யாருன்னு சொன்னா நம்பவா போறீங்க ஆமா இவ பெரிய மகாராணி நீங்க நம்பினாலோ நம்பலனாலோ நான் மகாராணி தான் ஜெயநகர் ராஜாவோட ஒரே மகள் விஜய நிர்மலா தேவி தானா Thank you.
अरमे காஞ்சனா என் கண்ணுல நான் உன் கூடவே இருக்கேன் சொல்லுமா டேய் ராமு நான் என்னைக்காவது மகாராணியா நடந்துர்க்கேனா நீ யாவது சொல்லுடா பெரியப்பா பெரியப்பா பெரிய மனசு பண்ணி என்ன உங்க மகளா ஏத்துக்கங்க அப்பாவுக்கு தெரியாம ஒரு வயசு பொண்ண வீட்ல வச்சிட்டு தப்புமா நீங்க சொன்னாதானே தெரியும் இப்ப வேணா தெரியாம இருக்கலாம் நாளைக்கு தெரிஞ்சு போய்டா எதுக்கு இந்த வம்பெல்லாம் முதல்ல இவள கொண்டு போய் அவ வீட்லயே அவங்க அரண்மனையிலே விட்டுட்டு வந்திருங்க அத்தை உன்னை இருன்னு சொல்லவும் முடியல வெளிய போன்னு சொல்லவும் முடியல அப்ப நான் போறேன் அத்தை இவ்வளவு நாளும் இந்த வீட்ல ஒருத்தியா என் மேல அன்பு காட்டுனதுக்கு நன்றி காஞ்சு அவங்க சூட்கேஸ் டிரஸ் எல்லாம் எடுத்துட்டு போ சொல்லு आशपा இங்கே இருக்கலாம் அவ ஏதோ ஆத்திரத்துல பேசிட்டா நீ ஒண்ணு மனசுல வெச்சுக்காத அத்தை ये मेले को उमा इलिंगले नहीं क्या ने कुपुदसा कुड़कर मरिया दिलिए तेरी द उनका को ये हम को अब उनके लिए न सही हो आले ये डिच्चू पारे के वली को आप बोल वली पारे की दान तेरी हो ये प्रिवार्ते आले ने कोला दिंगे ओहो मत्ता उनके मत्ता उनका मनस तो कोलर उरी में जयनगर राजा विजय रघुनाथ बुबुदी उड़ உங்களை நான் ஒரு சாதாரண பொண்ணா தான் காதலிச்சேனே தவிர இளவரசியா இல்ல தெய்வ செஞ்சேன நம்புங்க பரமசிவனுக்கு போர் அடிச்சா பக்தர்களோட விளையாடுவான் புராணத்துல சொல்வாங்க பணக்காரங்களுக்கு போர் அடிச்சா எங்கள மாதிரி ஏழைகளோட விளையாடுறீங்க பணம் 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 பணக்காரியா பிறந்தது ஏன் தப்பா இல்ல பணத்திமிரோட இந்த ஏழை இதயத்தை பல்லாங்குழி ஆடுனது தான் தப்பு அந்த பணக்கார வாழ்க்கையை வெறுத்து தான் நான் இங்க வந்தேன் ப்ளீஸ் என் மனசு புரிஞ்சுக்க கொஞ்சமாவது முயற்சி பண்ணுங்க அந்த வாழ்க்கையை வெறுத்த உங்களுக்கு எங்க வாழ்க்கை வெறுக்க எவ்வளவு நாள் ஆகும் நிச்சயமா வெறுக்க மாட்டேன் ஏடா இது நான் போட்டுக்கிட்ட வேஷம் இல்ல தேடிக்கிட்டு இருந்த வாழ்க்கை பேசறதுக்கு ஒண்ணும் நல்லா இருக்கலாம் ஆனா நிஜ வாழ்க்கையில நீங்களும் நானும் சேர்றது என்னைக்கு நடக்காத காரியம் நான் உங்களை மறந்துட்டேன் நீங்க என்ன மறக்கலன்னா அத பத்தி எனக்கு கவலை இல்லை படி நீ விட்டுற உனக்கு எதுக்கு அந்த வேலை இல்ல உங்களுக்கு எதுக்கத்த இந்த மாதிரி குத்தல் பேச்சல அப்படி எல்லாம் நினைக்காதே அம்மா உன்ன வேலை வாங்கினா அது பெரிய பாவம்மா நீங்க இப்படி பேசுறது அதவிட பாவம் ய
ஏன் உங்களை இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய சொல்றேன்? உங்களுக்கு ஏதாவது புத்தி இருக்கா? ஜெயநகர் இளவரசி நிர்மலா தேவி நம்ம வீட்ல தண்ணி இறக்குறதா? என்ன நோகடிக்கிறதுல தான் உங்களுக்கு சந்தோஷம்டா. அது கூட எனக்கு திருப்திடா. அம்மாடி உமா கண்ணு நீ ஏமா முழிச்சிட்டு இருக்க? உனக்காக அந்த அறையில பெட் போட்டு இருக்க, போய் படுத்துக்கிற தானே? உனக்கு தான் கண்ணு முழிச்சு பழக்கம் இருக்காத. இன்னைக்கு என்ன புது பழக்கம்? எல்லாரோடையும் சேர்ந்து நான் இங்கதான் படுப்பேன். அது இல்லம்மா, அந்த அறைய சுத்தம் பண்ணி கட்டில மெத்த போட்டு வச்சிருக்கேன், நீ அங்கதான் படுக்கணும். இப்படி ஆளுக்கான என்ன கொல்றீங்களே அத்த? இந்த உயிர் முழுசா போயிருட்டோம். அப்புறம் கட்டிலுக்கு பூ போட்டு அலங்காரம் பண்ணி ஊர்வலமா எடுத்துட்டு போய் எரிச்சிருக்க. பாத்தீங்களா அத்த, பாலுக்கு மேல எவ்வளவு வளர்ச்சியோ. இந்த வீட்டுல எல்லாருக்கும் நான் வேண்டாதவள போயிட்டேன். இந்த வீட்டுல என்னையும் ஒரு ஆளா மனசு மாதிரி நீங்க ஏத்துக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டுல பச்சை தண்ணி கூட சாப்பிட மாட்டேன். அம்மா உமா, உனக்கு கோபம் எங்க மேலதானே? அந்த சோறு என்ன பாவம் பண்ணிச்சு? இப்படி எடுத்ததுக்கெல்லாம் உண்ணாவிரதம் போராட்டம் இருந்து இருந்துதான் சத்தியாகிரக போராட்டத்துக்கே மரியாதை இல்லாம போயிருச்சு. அவகிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லுடா, சாப்பிடுவா? வயிறு காஞ்சா தானா வந்து சாப்பிடுறா? நீ எனக்கு சோறு போடுமா? சாப்பிடுங்க. அப்படின்னா நாங்களும் இனிமே சாப்பிட மாட்டோம். காஞ்சு எடுப்பா. அக்கா மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. ஒன்னும் பயப்படுற மாதிரி இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்சிடும். கண்ணு முழிச்ச உடனே சாப்பிடறதுக்கு ஏதாவது ஃப்ரூட் ஜூஸ் கொடுங்க, நான் வரேன். கடைசியில என்ன ஜெயிச்சிட்ட? வாழ்நாள் பூரா உங்க அடிமையா இருக்கிறதுக்காக நான் உங்களை ஜெயிச்சிட்டேன். அடிமையா இருக்கிறதுல அவ்வளவு ஆனந்தமா? பின்ன அந்த சுகம் ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். எப்படியோ சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிச்சு நாலு நாளா எங்க வீட்டு அமைதியை சாப்பிட்டுட்டேன். இன்னைக்கு ஆரம்பிச்ச இந்த சந்தோஷம் என்னைக்குமே இருக்கணும். மிஸ்டர் பாலு, சந்தேகத்துக்கு இடம் இல்லாம செக் பண்ணிட்டேன். This is a sure case of coronary thrombosis. டாக்டர், அவங்களுக்கு எந்த நேரத்திலும் அட்டாக் வரலாம், மாரடைப்பு கூட ஏற்படலாம். அதனால சொல்லுங்க டாக்டர், எங்க அம்மாவை எங்க வேணாலும் கொண்டு போய் சிகிச்சை பண்ண நான் தயாரா இருக்கேன். ஆண்டவன் தன்னுடைய படைப்பை சரியா இருக்கான்னு சோதனை பண்ணி பாக்குறதுக்கு பேர் தான் வியாதி. ஆனா அந்த வியாதியை ஏழை பணக்காரன் வித்தியாசம் தெரியாம கொடுக்கற போதுதான் அவன் மேல நமக்கு கோபமே வருது. இதுக்கு சிகிச்சை செய்யணும்னா மெட்ராஸ் கூட்டிகிட்டு போய் பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஆப்ரேட் பண்ணணும். ஐ மீன் இதயத்துல பைபாஸ் சர்ஜரி செய்யணும். இதுக்கு லட்சக்கணக்காக செலவாகும். முதல்ல நீங்க பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. 35 வருஷமா இங்க வேலை செஞ்சுட்டு திடீர்னு வேலையை விட்டு போறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
முயற்சி பண்ணி பார்த்தேன், பணத்தை புரட்ட முடியல. மாமா, நமக்கு இருக்கிற ஒரே சொத்து இந்த வீடு ஒண்ணுதான். அதையும் வித்து அம்மாவுக்கு சிகிச்சை பண்ணி பார்ப்போம். ஏன்னா அம்மா தான் நமக்கு அழியாத சொத்து. நீ என்ன வேணாலும் செய்ப்பா, எனக்கு வேண்டியது என் தங்கச்சி தான். மாமா, அம்மாவோட தாலியை தான் நம்மளால காப்பாத்த முடியல. என் தாலியை வித்தாவது அம்மா உயிரை காப்பாத்துங்க மாமா. ஆமா, இதே மருந்துதான். 1 in 3 hours கொடுங்க. அண்ணே, அண்ணே, இத பாருங்க. காணவில்லை. ஜெயநகர் இளவரசி நிர்மலா தேவியை கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக காணவில்லை. இளவரசி இருக்குமிடம் பற்றி நேரிலோ தொலைபேசி மூலமோ தகவல் தெரிவிப்பவர்களுக்கு தக்க சன்மானம் அளிக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ராஜா விஜய் ரகுநாத பூபதி. வேற யார்ட்டு காட்டினியா? இல்லைண்ண, நேராக உங்ககிட்ட தான் கொண்டு வரேன். அண்ணே, நான் சொல்றதை கேளுண்ண. உமா நம்ம கூட தான் இருக்கிறாங்கிற விஷயத்த அவங்க அப்பாவுக்கு தகவல் கொடுத்தா நமக்கு லட்சக்கணக்கில் பணம் கிடைக்கும். அந்த பணத்தை வச்சு அம்மாவை மெட்ராஸ் கூட்டிட்டு போய் ஆபரேஷன் பண்ணிடலண்ணே. அடி பாவி, உன் கையில அந்த பேப்பர் கிடைக்கணும். ஏன் உன் புத்தி இப்படி போகுது? உமா நம்ம வீட்டுல ஒருத்தி, இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு அவளை பழையபடி அந்த அரண்மனை ஜெயில தள்ள சொல்றியா? என்ன, அவளை நாம என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க போறோம்? அவங்க அப்பாவுக்கு தானே தகவல் கொடுக்க போறோம். சுலோச்சனா, என் வயித்துல பிறந்த உனக்கேண்டி இந்த புத்தி? அதை விட உமாவை கொலை பண்ணிடலாம். அந்த அரண்மனை, அந்தஸ்து, அவன் அப்பா எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு வந்திருக்கானா? அதை அவ எவ்வளவு தூரம் வெறுத்திருக்கான்னு உன்னால புரிஞ்சுக்க முடியல. பாலே, அப்படி ஏதாவது செஞ்சு என் உமா எங்கிட்ட இருந்து பிரிச்சு என்ன காப்பாத்த நினைச்ச அந்த கடமை உயிர் பிரிஞ்சிடும். நான் வாழ்ந்து பார்த்துவேன், வாழ வேண்டிய அவ வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க. ஜெயநகர் பேலஸ்க்கு ஒரு கால் புக் பண்ணுங்க. நம்பர் 445316 பிபி, மிஸ்டர் விஜய் ரகுநாத பூபதி. ஹலோ, எஸ் 1 minute மேடம். யுவர் ஹைனஸ், இளவரசி விஜய் நிர்மலா தேவி பேசுறாங்க. வீட்டை விக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண போறேன். பாலு, என்ன மன்னிச்சிடுங்க. உங்க அன்பு அலட்சியம் பண்ணிட்டு மட்டும் நினைக்காதீங்க. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஏன் அழற? அம்மா கொண்டாகாது, ஆகவும் விட மாட்டேன். என்ன நீ, ஏய் சின்ன பிள்ளை மாதிரி, நீ படிச்சவ, நீ ஏன் இப்படி அழுதா? மத்தவங்களுக்கு யார் ஆறுதல் சொல்றது? Come on, smile, please, smile. Smile. அம்மா பாத்துக்க, நான் போயிட்டு வரேன்.
நல்லா இருக்கியாமா? இத்தனை நாள் எப்படிமா இருந்த? நீ சொன்னபடி அந்த அம்மாவுக்கு என்னாலான எல்லா மருத்துவ வசதிக்கும் ஏற்பாடு பண்ணிருக்கேன். இப்ப திருப்தி தானே? ஆபரேஷன் சக்சஸ். தேங்க் யூ வெரி மச். இப்போ வார்டு கொண்டு வந்துருவாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்சிரும். நீங்க போய் பார்க்கலாம். என்னம்மா இப்ப சந்தோஷம் தானே? நீ சொன்ன மாதிரியே அந்த அம்மாவை வாட் யூ கால் அத்தை அவங்களை காப்பாத்திட்டேன். இந்த உலகத்துல பணம் அந்தஸ்து செல்வாக்கு இருந்தா எதையுமே சாதிச்சிடலாம்மா. ஆனா நீ அதையெல்லாம் உதறி தள்ளிட்டு வந்துட்டியம்மா. அதனாலதான் பாலு எனக்கு கிடைச்சாரு. பாலுவா? ஓ அவனா? விசாரிச்ச? நானும் அவரும் காதலிக்கிறீங்களா? குப்பையில கிடக்குதுங்கிறதுக்காக வைரத்தை. வைரமே கைதவரி குப்பையில விழுந்தாலும் அத கிளறி எடுக்கிற பரம்பரை இல்லம்மா நம்ம ஜெயநகர் பரம்பரை. அவரை விட்டு என்னால பிரிய முடியாதுங்கறியா? பாவம், அவனை விட்டு அவன் உயிர் பிரிய வேண்டாமே பாக்குறேன். ஏமா என் துப்பாக்கிறவைய வீணாக்குற? நேரமாவது புறப்படுமா. டாடி, ஒரு தடவை நான் அத்தைய வாட் யூ கால் அந்த அம்மா அந்த அம்மாவை பார்த்து சொல்லிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா. சொல்லிட்டு போலாங்கறீங்களா? அந்த சக்தி எனக்கு இல்ல பெரியப்பா. நிமி வா போலாம். வீட்டை விற்க முடியல மாமா, மைனர் சொத்தா இருக்கிறதுனால எல்லாரும் தயங்குறாங்க. ஏன் அபிராமி, ஆயுசு போற அந்த வீட்டுலயே வள வளன்னு இருக்கிறப்போ எப்படியப்பா நீ அந்த வீட்டை விற்க முடியும்? என்ன சொல்றீங்க மாமா? அபிராமிக்கு ஆபரேஷன் முடிஞ்சிடுச்சு. பணம்? உமா தன் காதலையே பணையை வச்சு அபிராமி காப்பாத்திட்டா. மனச கல்லாக்கிட்டு இப்பதான் அவங்க அப்பாவோட அரண்மனைக்கு போயிட்டு இருக்கா.
பைலட் கீழே போ.